ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ச்சேஸ் லேப்டாப் சர்வீஸ். நான் உங்கள் மூவின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் சீக்ரெட் தான். லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா, ஸோ லேப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வர நியூ ஜென்ரேஷன் லேப்டாப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் தான் உங்களுக்கு ஆன் பட்டன் இருக்கும். கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி காமனான ப்ராப்ளம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ல வந்து சுத்தமாக டெட்டாக இருக்குது, ஆனால் சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம செக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடாப்டர் நம்ம சார்ஜர் ஃபிக்ஸ் பண்ணோம்னா லைவ் லைட் வருது. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு லைவ் லைட் வருதுன்னா மதர் போர்டில் வந்து பவர் சப்ளை 19 வோல்ட் ஃப்ளோ கரெக்டாக இருக்குது, 3.3 வோல்ட், 1.5 வோல்ட்லாம் கரெக்டாக ஃப்ளோ இருந்தால் தான் மட்டுமே தான் இங்கே ஸ்டாண்ட் லைட் வரும். இதுக்கு பேர் லைவ் லைட் தான். ஸோ லைவ் லைட் வருதுனாலே மதர் போர்டில் வந்து ப்ராப்ளம் இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட் எப்படி டயக்னோஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப் பொறுத்த வரைக்கும் இப்போ நியூ ஜென்ரேஷன் லேப்டாப் எல்லாமே இந்த ரீசெட் கீ இருக்கும். இந்த மாதிரி லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் இருக்கும், ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்கு. இதை வச்சு நீங்கள் லைட்டாக ஒரு சாஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லேப்டாப் வந்து என்ன செய்யும் கேட்டிங்கன்னா ரீசெட் ஆகி வரும். ஸோ ரீசெட் ஆகி உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ பூட் மெனு, பயாஸ் மெனுக்கு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பட்டன் வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் செக் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேப்டாப்பில் மதர் போர்டு, ரேம், டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு, ரேம், டிஸ்பிளே எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நம்ம செக் பண்ண மாதிரி மோஸ்ட் ப்ராபபிளி வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு தான் ப்ராப்ளம் வாய்ப்பு இருக்குது. நம்ம நியூ கீபோர்டு மாற்றி இதை ப்ராப்ளம் கன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். இப்போ நம்ம செக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேப்டாப்ல உள்ள கீபோர்டில் தான் ஆன் பட்டன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கீபோர்டை ரீப்ளேஸ் பண்ணி ஒருக்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிற நியூ கீபோர்டு இது தான். ஸோ நியூ கீபோர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் லேப்டாப்பில் வந்து கீபோர்டு வந்து நியூ கீபோர்டு ரீப்ளேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து இருக்கக்கூடிய பார்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, LCM15L3ங்கிறது அந்த கீபோர்டு பார்ட் நம்பர். ஸோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற கீபோர்டு சேம் அதே பார்ட் நம்பர் தான். ஸோ நியூ கீபோர்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆன் பண்ணி ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே ஆன் லைட் வந்துருச்சு. என்றைக்குமே லேப்டாப் வந்து உங்களுக்கு ஆன் ஆகலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு சார்ஜர் கனெக்ட் பண்ணி இங்கே லைவ் லைட் வருதான் பாருங்கள். லைவ் லைட் வருதுன்னா நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம், மதர் போர்டு சிஸ்டம் வாய்ப்புகள் கம்மி தான். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.